சென்னை காவிரி மருத்துவமனையில் அமைக்கப்பட்டுள்ள ஹைபிரிட் கேத் லேப் அறுவை சிகிச்சை அறையை தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் துவங்கி வைத்தார். இந்தியாவிலேயே முதன்முறையாக ஆழ்வார்பேட்டையில் உள்ள காவிரி மருத்துவமனையில் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகள் கொண்ட ஹைபிரிட் கேத் லேப் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. இந்த அதிநவீன சிகிச்சை இயந்திரத்தின் மூலம் இதய நோய் சிகிச்சை அளிப்பதில் இந்தியா வளர்ச்சியடைந்திருப்பதை காட்டுவதாக நிகழ்ச்சியில் ஆளுநர் பன்வாரிலால் பேசினார். அதிமுக மகளிர் அணியின் ஆலோசனைக் கூட்டம் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. மகளிர் அணி செயலாளர் விஜிலா சத்யநாதன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் அமைச்சர்கள் சரோஜா, வளர்மதி, ராஜலட்சுமி, முன்னாள் அமைச்சர் பொன்னையன் மற்றும் அனைத்து மாவட்ட மகளிர் அணி செயலாளர்கள் கலந்து கொண்டனர். மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா பிறந்தநாள் விழாவை சிறப்பாக கொண்டாடுவது மற்றும் உள்ளாட்சி தேர்தல் பணிகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது. காவிரி டெல்டா மாவட்டங்களை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவித்த முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமிக்கும் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்திற்கும் நன்றியும் பாராட்டும் தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அம்மாவின் பிறந்த நாளை கோலப் போட்டிகள் மற்றும் பேச்சு போட்டிகள் அம்மாவின் புகழை பரப்புகின்ற அளவிற்கு நாங்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலும் சிறப்பாக நடத்தி குறிப்பாக அம்மாவுடைய சிலையை மாவட்டந்தோறும் அமைப்பதற்கும் கழக மகளிரணி சூளுரை ஏற்றிருக்கிறது. 2 நாட்கள் நடைபெறும் முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகளை திருவண்ணாமலையில் அறநிலையத்துறை அமைச்சர் சேவூர் எஸ் ராமச்சந்திரன் துவக்கி வைத்தார். இதில் மாவட்டம் முழுவதும் உள்ள பள்ளி கல்லூரிகளில் இருந்து 1350 விளையாட்டு வீரர் வீராங்கனைகள் கலந்து கொள்கின்றனர். மாவட்ட அளவிலான போட்டிகளில் வெற்றி பெறுபவர்கள் மற்றும் அணிகள் மாநில அளவிலான முதலமைச்சர் விளையாட்டுப் போட்டிகளில் பங்கு பெறுவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் அடுத்த எறும்பூண்டி கிராமத்தில் பெரும்பாலானோர் வெள்ளரிக்காய் பயிரிட்டு வருகின்றனர். தற்போது அறுவடை பணிகள் தொடங்கிய நிலையில் நாள் ஒன்றுக்கு 100 கிலோ வரை வெள்ளரிக்காய் அறுவடை செய்யப்படுவதால் அதிக லாபம் கிடைப்பதாக விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவிக்கின்றனர். ராமநாதபுரம் மாவட்டத்தில் கடந்த ஆண்டு பருவமழை முறையாக பெய்ததால் பருத்தி விளைச்சல் அமோகமாக உள்ளது. செப்டம்பர் முதல் டிசம்பர் வரை பருவமழை தொடர்ந்து பெய்ததால் கண்மாய்கள் அனைத்தும் நிரம்பின. இதனால் நெல், பருத்தி, மக்காச்சோளம் மற்றும் தானிய பயிர்களை விவசாயிகள் விவசாயம் செய்தனர். குறிப்பாக ராமநாதபுரம், பரமக்குடி, பாண்டியூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அதிக அளவு பருத்தி விவசாயம் மேற்கொள்ளப்பட்டது. இந்த நிலையில் பருத்தி செடிகளில் தற்போது மகசூல் அதிகரித்துள்ள நிலையில் கடந்த ஆண்டு 1 கிலோ 50 ரூபாய்க்கு விற்று வந்த பருத்தி தற்போது 32 ரூபாய்க்கு விற்கப்படுவதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். கோவையில் இருந்து கேரளா கொண்டு சென்ற மோட்டார் உதிரி பாகங்களை காருடன் கடத்தி சென்ற கும்பலை பிடிக்க 3 தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளதாக கோவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தெரிவித்துள்ளார். கோவை சிங்காநல்லூரை சேர்ந்த சந்திரன் என்பவர் சுமார் 50,000 மதிப்பிலான மோட்டார் உதிரி பாகங்களை தனது காரில் எடுத்துக்கொண்டு கேரளாவை நோக்கி சென்றுள்ளார். தமிழக கேரள எல்லையான வாளையார் அருகே சென்றபோது பின்தொடர்ந்து 2 கார்களில் வந்த மர்ம நபர்கள் சந்திரன் மற்றும் ஓட்டுநரை தாக்கிவிட்டு காருடன் மோட்டார் உதிரி பாகங்களை திருடி சென்றுள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் பூபால் ராயர்புரம் அருகே மாநகராட்சி பூங்காவில் உள்ள ஒரு பழமை வாய்ந்த வேப்ப மரத்தில் பால் வடிந்ததால் அப்பகுதியே பரபரப்பாக காணப்படுகிறது. தமிழகத்தில் வேப்ப மரத்தில் பால் வடியும் அதிசயம் ஆங்காங்கே நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது. அந்த வகையில் அன்னதாய் மண்டபம் அருகே மாநகராட்சி பூங்காவில் உள்ள வேப்ப மரத்தில் திடீரென பால் வடிந்ததால் அவ்வழியே செல்லும் மக்கள் அதனை அதிசயமாக பார்த்து செல்கின்றனர். மேலும் அதனை புகைப்படம் எடுத்து சமூக வலைதளங்களில் பதிவிட்டு வருகின்றனர். விழுப்புரம் அருகே திருச்சியிலிருந்து சென்னை நோக்கி சென்ற மினி லாரி எதிரே வந்த மற்றொரு லாரி மீது மோதியது. பின்னர் அடுத்தடுத்து வந்த 5 வாகனங்கள் ஒன்றோடு ஒன்று மோதிக்கொண்டன. இதில் கேஸ் ஏற்றி வந்த டேங்கர் லாரி சாலையில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்து காரணமாக தேசிய நெடுஞ்சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. கோவை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த கைதி சுப்பிரமணியம் மருத்துவமனையில் இருந்து தப்பி ஓடினார். போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த அவர் அறையின் பின்பக்க கம்பிகளை வளைத்து அங்கிருந்து தப்பியோடியுள்ளார். தகவலறிந்த காவல்துறையினர் மருத்துவமனையில் பொருத்தப்பட்டுள்ள சிசிடிவி கேமராக்களின் காட்சிகளை கொண்டு கைதி சுப்பிரமணியத்தை தேடி வருகின்றனர்.
ஈரோட்டில் உரிய அனுமதியின்றி விறகுகளை ஏற்றி வந்த 11 லாரிகளை வருவாய்த்துறை அதிகாரிகள் மீட்டனர். ஈரோடு மாவட்டத்தில் செயல்படும் தொழிற்சாலைகளுக்கு பல்வேறு வெளியிடங்களில் இருந்து லாரிகள் மூலம் விறகுகள் கொண்டு வரப்படும். இந்நிலையில் உரிய அனுமதியின்றி விறகுகள் லாரியில் ஏற்றி கொண்டு வருவதாக வருவாய்த்துறைக்கு தகவல் கிடைத்தது. அதன் அடிப்படையில் ஆய்வு செய்த அதிகாரிகள் 11 லாரிகளை பிடித்தனர். இதனையடுத்து உரிய அனுமதியின்றி விறகுகளை ஏற்றி வந்த லாரிகளுக்கு அபராதம் விதிக்கப்படும் எனவும் அதிகாரிகள் தெரிவித்தனர். திருவாரூர் அருகே வீட்டின் கதவை உடைத்து நகை மற்றும் பணத்தை மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்றனர். பெரிய மெல் தெருவை சேர்ந்தவர்கள் முகமத் அராபத் மற்றும் புஜாசன் தம்பதியினர். அராபத் சவுதியில் வேலை பார்த்து வருகிறார். இந்நிலையில் அவரது வீட்டில் புகுந்த மர்ம நபர்கள் சிலர் பீரோவில் வைக்கப்பட்டிருந்த 16 பவுன் நகை மற்றும் 7000 ரொக்க பணத்தையும் கொள்ளையடித்து சென்றனர். இதுகுறித்து புஜாசன் அளித்த புகாரின் பேரில் திருவாரூர் நகர காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள தனியார் கல்லூரியில் பூச்சியியல் பன்மைத்துவம் பாதுகாப்பு முறைகள் குறித்த 2 கருத்தரங்கம் நடைபெறுகிறது. இதில் வேளாண் துறை முதன்மை செயலாளர் ககன்தீப் சிங் பேடி, இந்திய ஆயில் நிறுவனத்தின் மண்டல இயக்குநர் மற்றும் கல்லூரி பேராசிரியர்கள், மாணவர்கள் என பலர் கலந்து கொண்டனர். இந்திய விவசாய ஆய்வு நிறுவனத்துடன் இணைந்து நடத்தப்பட்ட இந்த கருத்தரங்கில் பூச்சிகளின் பன்மைத்துவம் குறித்து மாணவர்களுக்கு எடுத்துரைக்கப்பட்டது. சென்னை எழும்பூரில் சாலை பாதுகாப்பு மற்றும் புகையிலையால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்த விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இந்திய வாய் மற்றும் முகம் தாடை அறுவை சிகிச்சை நிபுணர் சங்கம் சார்பில் நடைபெற்ற இந்த பேரணியில் 300 மேற்பட்ட இளங்கலை முதுகலை மாணவ மாணவிகள், வல்லுநர்கள் கலந்து கொண்டு முக்கிய சாலைகளில் பேரணியாக சென்றனர். பேரணியில் கலந்து கொண்ட மாணவர்கள் புகையிலையினால் ஏற்படும் தீமைகள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் பதாகைகளை ஏந்தி சென்றனர். சென்னையில் பள்ளி கல்லூரி மாணவர்கள் கலந்து கொண்ட தொழுநோய் ஒழிப்பு குறித்த விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் சீதாலட்சுமி துவங்கி வைத்த இந்த பேரணியில் 300 மேற்பட்ட பள்ளி கல்லூரி மாணவர்கள் கலந்து கொண்டு தொழுநோய் குறித்த விழிப்புணர்வு பதாகைகளை கைகளில் ஏந்தியவாறு முக்கிய வீதிகள் வழியாக சென்றனர். நாகை மாவட்டம் சீர்காழி அருகே ஸ்ரீ சுவேதாரன் ஈஸ்வரர் கோவிலில் திருத்தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. இக்கோவிலில் கடந்த 5 இந்திர பெருவிழா கொடியேற்றத்தோடு தொடங்கி சிறப்பு பூஜைகள் நடைபெற்று வந்தது. இந்த நிலையில் அதன் முக்கிய நிகழ்வான திருத்தேரோட்டம் நடைபெற்றது. இதனையொட்டி சுவாமி மற்றும் அம்பாளுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரனை வடம் பிடித்து இழுத்தனர். முன்னதாக கோவில் திருவிழாவிற்காக மயிலாடுதுறை மற்றும் பூம்புகாரிலிருந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டது. ஈரோடு மாவட்டம் தாளவாடி அருகே விவசாய தோட்டத்திற்குள் புகுந்த காட்டு யானை அங்குள்ள கரும்பு பயிர்களை சேதம் செய்துள்ளதால் அப்பகுதி விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். கடேசபுரம் கிராமத்தைச் சேர்ந்த ராஜு என்பவர் வடப்பகுதியை ஒட்டியுள்ள தன்னுடைய தோட்டத்தில் கரும்பு விவசாயம் செய்து வருகிறார். இவரது தோட்டத்திற்குள் இரவு நேரத்தில் புகுந்த காட்டு யானை கரும்பு பயிர்களை மிதித்து நாசம் செய்ததோடு தென்னை மரங்களையும் முறித்து சேதம் செய்துள்ளது. இதனால் வேதனையடைந்த விவசாயிகள் விவசாய நிலத்தில் யானைகள் நுழைவதை தடுக்க வனத்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டுமென கோரிக்கை விடுத்துள்ளனர். பாங்காக்கிலிருந்து கொல்கத்தா வந்த 2 பேருக்கு கொரோனா பாதிப்பு இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. கொல்கத்தா விமான நிலையத்தில் வந்திறங்கிய 2 பேரையும் சோதனை மேற்கொண்டதில் கொரோனா வைரஸ் பாதிப்பு இருப்பது கண்டறியப்பட்டது. கொல்கத்தாவில் இதுவரை 3 பேர் கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டுள்ளது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் இந்தியாவில் 3 பேருக்கு கொரோனா வைரஸ் பாதிப்பு இருப்பதாக மத்திய சுகாதார அமைச்சர் ஹர்ஷவர்தன் தெரிவித்துள்ளார். மேலும் வைரஸை தடுப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் அரசு மேற்கொண்டு வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். பஞ்சாப் மாநிலம் ரோபர் பகுதியில் நடுவானில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக ராணுவ ஹெலிகாப்டர் அவசரமாக தரையிறக்கப்பட்டது. பட்டியாலா பகுதியிலிருந்து 3 பேருடன் ராணுவ ஹெலிகாப்டர் சென்று கொண்டிருந்தது. ரோபர் அருகே சென்றபோது திடீரென தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டது. இதனையடுத்து விமானி அங்குள்ள விளைநிலத்தில் ஹெலிகாப்டரை பத்திரமாக தரையிறக்கினார். இதனால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. மகாராஷ்டிர மாநிலம் மும்பையில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் ஏற்பட்ட தீ விபத்தால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. அந்தேரி பகுதியில் அமைந்துள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் திடீரென தீப்பற்றி உள்ளது. தொடர்ந்து அடுக்குமாடியின் பல்வேறு பகுதிகளுக்கும் தீ பரவியதை அடுத்து அப்பகுதி முழுவதும் கரும் புகையாக சூழ்ந்தது. சம்பவ இடத்திற்கு 8 வாகனங்களில் வந்த தீயணைப்புத் துறையினர் தீயை அணைக்க போராடி வருகின்றனர்.
இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.